காரணத்துக்காக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எதனால் வைக்கிறீங்க? இல்லை, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நாள் வந்து தர்ணம் பண்ணேன். அது என்ன காரணம்னு சொன்னால், அந்த என் தொகுதியில் பூமி பூஜை செய்கிற நிகழ்ச்சிக்கு எனக்கு தகவல் சொல்லலை, மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தர்ணா பண்ணேன். ஆனால் அன்றைக்கி நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோட வந்து தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க அவாய்ட் பண்ணது அதுக்கப்புறம் தான் தகவல் சொன்னாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். அதே போல் கடந்த முறை இதே போல் த அரூர் தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலமாக பூமி பூஜை போடுற நிகழ்ச்சிக்கு அந்த அரூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் நின்று தோல்வியுற்ற திமுக மாவட்ட செயலாளர் கூட்டணி பூஜை போடுறாங்க. இதனால் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சியர் அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸும் 70-day சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து அக்ரிகல்ச்சரில் இதே போல் அழைப்பு இல்லைன்னு சொல்லி தகவல் சொன்னோம். அவங்க மாதிரி தகவல் நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த தொடர் நடவடிக்கையின் காரணத்தினால மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா அரசு அதிகாரியும் கூப்பிட்டு தகவல் சொன்னாங்க. இதை வந்து திமுக சார்ந்தவர்களுக்கு பிடிக்கல, அவங்க போய் சொல்லி அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு மாற்றிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கால்நடை துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கு ஏறக்குறைய 26-29 பேர் பணியிடத்திற்கு இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு மறாதனால யாரோட தலைவர் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டு அவர்கள் சேர்ந்துட்டாங்க. இது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்தது, மற்ற எல்லா மாவட்டத்திலையும் அமைச்சர் தலையிட்டு நிறுத்திட்டார். இங்கே நிறுத்த முடியல. இதனால் வந்து அந்த 29 போஸ்ட்டு, ஒரு போஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களால இப்போ திருப்பி கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் இதை விட இன்னும் கொடுமை நடந்துருக்குது. இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போமல்லபுரம் பேராட்சியில் ஒரு பில் கலெக்டர் வரி வசூல் தண்டவர கோவிந்த ராஜா அவர் பேர், ஒரு திமுகவை சேர்ந்த முன்னாள் துணைத் தலைவர் கை நீட்டி அடிச்சிருக்கிறார். அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலையே, அரசு அதிகாரி தாக்கிய வழக்கு பதியல. அதுக்கு பதில் என்ன செஞ்சாங்கன்னா, நீ கேஸை வாபஸ் வாங்கலைன்னா உன்னை வந்து ராமநாதபுரத்தில் டிரான்ஸ்ஃபர் போடுவோன்னு சொன்னோடனே போய் பைதின் வாபஸ் ஆகி வந்துட்டார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக, இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு 15 நாளைக்கு முன்ன ரிட்டையர் ஆகிட்டார். அந்த வீடியோவை சாதி பெயரை சொல்லி அமரவேல் வீடியோவை சாதி பெயரை சொல்லி ஒரு திமுகக்காரன் நேருக்கு நேர் திட்டிருக்கிறான். அந்த வீடியோ அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறார். நான் சட்டமன்றத்தில் போய் பேப்பர் கொடுத்தேன், புகார் தெரிவிச்சிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதனால கேஸ் பேருக்கு பதிஞ்சிருக்காங்க, தவிர நடவடிக்கை எடுக்கல. அந்த அவன் ஜாலியாக ஊரில் போயிருந்தான் இருக்கிறார். அதெல்லாம் முதல்ல நான் சட்டமன்றத்தில் சொன்னேன்ல, 2 பாலாஜி ஒரே கேஸ் தான், ஒரு பாலாஜி கவர்மெண்ட் தேர்ந்து 1 பாலாஜிக்கு வந்து அரசு பாதுகாப்பு கொடுத்து வச்சுங்குது அப்படின்னு சொன்னால, இதுதான் இந்த அரசு நடக்குது. இப்போ தமிழக அரசு தலைமையில் இருக்கிற மதிப்புரிய முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அரசு சொல்றதை வந்து கடைபிடிக்கணும், பெண்கள் இருக்கிற இருக்கையில் வந்து ஆண்களை யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அது மேலே அப்படி செய்தால் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னாரு. அது என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மா வந்து நேரடியாக போனாங்க பாப்பிரெட்டிப்பட்டி பிடி ஆஃபீஸும் மொரப்பூர் பிடி ஆஃபீஸுக்கும் போனாங்க. அங்கே 2 ஒன்றிய செயலாளர் தான் சேரில் உட்காடுறாங்க, 2 ஒன்றிய செயலாளர் தான் திமுக ஒன்றிய செயலாளர் தான் காரில் போகிறாங்க. இதுக்கு கண்டித்து அந்த அம்மா வந்து சத்தம் போட்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க, வேறு வழியில் மாற்றிட்டாங்க. பாலக்கோட்டில் அதிமுக போய் பாருங்கள், அந்த சேர்மன் வந்து வெளியே தான் உட்காருவார், அந்த சீட்டில் அந்த அம்மா தான் உட்காருவாங்க. சேர்மன் அவர் சேர்மன் இருந்தவர் தான், அவர் சேர்மன் தனியாக தான் உட்காருவார் பாலக்கோட்டில். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நேரடியாக நீங்கள் போய் பாருங்கள். அதனால தான் இப்போ கலெக்டர் கண்டித்தாங்கல்ல, பாப்பிரெட்டிப்பட்டி அந்த சேர்மன் அவங்க வீட்டுக்காரர் நேரு நேராக கூப்பிட்டு சார்ஜ் பண்ணாங்க. இது போல் வந்து நான் பதவி நிற்க மாட்டேன் கூட சொன்னாங்க. சரி, எழுதி கொடுத்து மாற்றிட்டாங்க. நல்லவங்களுக்கு பிடிக்காது, நல்ல பணி செய்கிறவங்களுக்கு பிடிக்காது. நான் தான் சொல்கிறேன், நானே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவும் தான், ஆனால் நல்லவங்கனு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தான் செஞ்சாங்கல்ல. அப்போது இதில் ஸ்டாலினை நீங்கள் மதிப்பிற்கே முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை நல்லவர் நினைக்கிறீங்களா, இல்லை தொண்டர்கள் நல்லவர் நினைக்கிற? தொண்டர் செய்கிறது அவர் செய்கிறார், தொண்டர் என்ன சொல்கிறாரோ சொல்கிறது செய்கிறார். அரசு அதிகாரி அரசு பணி செய்யணும்னு நினைக்கல, திமுக காரர் என்ன செய்யணும் நினைக்கல அதை சொல்ல செய்கிறார் அவர். செய்தியாளர்கள்ட்ட தொடர்பு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்க வேணும் தொண்டர்கள் சொல்லி சொல்கிறாங்க.
தொண்டர்கள் மீறினா அவங்க மீது தண்டனை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படின் போது அவரை வந்து எப்படி நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு? ஏன் ரெண்டு பேரும் கைது பண்ணல? அரசு ஊழியர் தாக்குறவங்களை கைது பண்ணல? அரசு ஊழியர் வன்கொடுமை சட்டத்தில் ஒருத்தர் பேசினார்ல, சாதி பேர் சொல்லி பேசினார்ல, ஏன் இது கைது செய்யல? அப்படி செய்து அரசுக்கு சரியான செய்யலன்னு சொல்லுங்க. அவர் பேர் கைது செஞ்சீங்களாங்களா? அவங்க ரெண்டு பேரையும் ஏன் செய்யல? கொடுத்த கேஸ் வாபஸ் இல்லை வாங்க வச்சார் ஒருத்தர். அமரவர் கேஸ் கொடுத்துருக்காருல, பேருக்கு கேஸ் பயஞ்சிருக்காங்க. ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல? இதே அதிமுக செஞ்சிருந்தா உடனடியே தேடி இருப்பீங்கல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு பாரதின்னு ஒரு தம்பி ஒருத்தர் ஒரு காரியமங்கலத்தில் போய் அந்த ஏலத்தில் ஏதோ போயிருக்காரு, வாய் தவறால் தான், எதுவும் தப்பாக கூட பண்ணல. அவர் போலீஸ் வலை போட்டு தேடினாங்களே, அவர் கார்லாம் போட்டு கொக்கி போட்டு தூக்கின்னு போனாங்களே போலீஸு. தருமபுரி மாவட்டத்தில் சாராயம் ஆறா ஓடுதுங்க வீட்டு வீட்டுக்கு. இதை கேட்கல இந்த கவர்மெண்ட்டு. யார் வேணும் போய் வாங்கலாம், வீட்டிலேருந்து போய் ஒரு பையை கொடுத்தீங்கன்னா 50 பாட்டில் கொடுப்பாங்க, பாட்டில் 20 ரூபாய்க்கு மிச்சமாக கொடுத்தா சரி, எடுத்து வீட்டில் வந்து விற்கலாம். ஆதாரத்தோடு சொல்லுவேன் நான் இதை. தருமபுரி சாராயம் ஆறா ஓடுது, இதை கேட்குறதெல்லாம் இல்லை. எங்கே போக சொல்கிறேன் நான்? சாராய கடி தான் போகணும் இனிமேலுக்கு நானும். இந்த கவர்மெண்ட் அதான் நடக்குது. நான் இது பலமுறை குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறோம். சாராயம் தருமபுரியில் ஒன்றும் கட்டுக்கடுங்களை. எந்த வீடு என்ன நேரம் வாங்க, எந்த வீட்டுனாலே போகலாம் காட்டுறேன். ஒரு ஒரு தேர் ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி போனீங்கன்னா காலையில 6 மணிக்கு சாராயம்னு கேட்டால் உடனே கொடுக்குறான். இந்த மாதிரிலாம் நடக்கல தலைவர, இந்த மாதிரிலாம் நடக்கல. குறைத்திருக்கும் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இல்லை, கடந்த அந்த அம்மா வந்து குறைத்திருக்கும் முகாம்லாம் போனாங்கன்னா நேரடியாக மக்கள்கிட்ட கேஷுவலாக உள்ளே இறங்கி போயிட்டு அந்த குழந்தைகள் அதான் தொட்டு பேசுவாங்க, என்ன குறைன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா செஞ்சாங்க, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்க செய்கிறவங்களும் எப்பவும் பாராட்டுறதா என்னோடய எங்கள் அரசு எங்கள் ஆட்சி கட்சியோட நோக்கமே செய்கிறவங்களை பாராட்டணும், செய்யாதவங்களுக்கு குற்றத்தை அவங்க என்ன செய்யலையோ அதை வந்து சுட்டியும் காட்டணும். இதுதான் எங்களோட நோக்கம். அதே போல் வந்திருக்கிற ஆட்சித்தலைவர் நான் ஒன்றும் நேராக பார்க்கல. நான் இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன், நான் மனுக்கள் குழுக்கு வெளியே போயிட்டேன், வந்தேன். வந்திருக்கிற ஆட்சியர் மாண்புமிகு ஆட்சியர் அவர்கள் அரசு சொல்கின்ற பணியை செய்ய வேண்டியது அவர்களோட கடமை, ஆனால் அனைவருக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். கட்சி பாகுபாடு இன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கோ முறையான அழைப்பு கொடுத்து அவர்களை வைத்து அனைத்து பணிகளும் செய்தால் நன்றாக இருக்கும். அதே போல் நேர்மையாக அனைத்து துறைகளும் நேர்மையாக இந்த ஆட்சியை நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். மாவட்ட ஆட்சியரை நேராக சந்திக்கின்ற பொழுது இந்த கோரிக்கையை நிச்சயமாக வைப்பேன். நன்றி, வணக்கம்.